அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு சேலஞ்ச் ஒன்று நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ 15 டேஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சேலஞ்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 1ல இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே எளிமையாக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் தான். ஸோ ஈஸியாக ஒரு 60+ ஒரு 70+ அவுட் ஆஃப் 100க்கு இந்த 15 டேஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எஃபர்ட் போடுறதோ இல்லை நம்ம சேனலில் உள்ள சிம்டம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதோ, ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய இஷ்டம். ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம சேனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம சேனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்னைக்கு டே 1 நம்ம பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் நமக்கு வந்திருக்கும். வை? பிகாஸ் ரிவிஷன் எக்ஸாம்லேயே நம்ம இது எல்லாமே படித்தாச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ தமிழ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் துணைப்பாடத்தை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ மொத்தம் ரெடியூஸ்ட் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? தம்பி நெல்லையப்பருக்கு இருக்குது, உரிமைத்தாகம், தலைக்குளம், நடிகர் திலகம், சங்ககால கல்வெட்டு. 1, 2, 3, 4 ஒரு 5 இது நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு சேலஞ்சில் நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா தம்பி நெல்லையப்பருக்கு, உரிமைத்தாகம் அண்ட் தலைக்குளம், இந்த 3 இது நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த உரிமை தாகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கதை தான். ஸோ அண்ணன் தம்பி கதை. ஸோ தலைக்குளமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை தான். ஸோ இந்த தம்பி நெல்லையப்பர் இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான், பாரதியாரோட கடிதம் தான், மொழிப்பற்று சமூகப்பற்று. ஸோ ரொம்ப எளிமையாக இன்னைக்கு சேலஞ்ச் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக படிச்சிருங்க. அந்த ஒரு பேராகிராஃப் இருக்குதோ இல்லை ஒரு பெரிய பத்தி இருக்குதுன்னா அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் புரியுதோ அதை சிம்பிள் வேர்ட்ஸில் உங்களுடைய நோட்டில் எழுதிக்கோங்க. தென் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் ட்ரிக். ஸோ அதையும் நான் ரிவீல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் சேலஞ்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்ம போயம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ போயம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது இருக்கிறதுலே. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் போயம் பேராகிராஃப் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ், நெக்ஸ்ட் நான் டீட்டெயில், இப்படி எதுக்கெல்லாம் மார்க் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த சேலஞ்ச் நீங்கள் வந்து நம்பி ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். செகண்ட் போயம் ஆர் கேஷ்னாட்ரி ஒன்று இருக்குது, ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், யுலிசஸ் அண்ட் தென் ஃபைனலி எ ஃபாதர் டு இஸ் சன். பட் நம்ம இன்னைக்கு சேலஞ்சில் ரெண்டே ரெண்டு தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஆர் கேஷ்னாட்ரியும் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்களே வரைஞ்சி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன மாதிரிலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே எழுதி விட்டுறலாம். ஸோ ஆர் கேஷ்னாட்ரியும் ஈஸி தான், நீங்கள் டோன்ட் வரி. ஸோ லேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆத்தர் வந்து எழுதியிருப்பாங்க, போயிட் வந்து எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய இங்கிலீஷ் சேலஞ்சுக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம வந்து போகிறோம், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்தா நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் தட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கேட்டகரியாக நான் வந்து சாப்டர்ஸை நான் வந்து பிரிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ், அதுக்கடுத்து அதர் சாப்டர்ஸ். ஸோ இது பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து இது வந்து வேரி ஆகும். சில பேர் எனக்கு இன்டகிரேஷன் பிடிக்கும்னுவாங்க, சில பேர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கஷ்டமாக இருக்கும்னுவாங்க, சில பேர் வெக்டார் அல்ஜிப்ரால ஃபார்முலாஸ் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வாங்க, சில பேர் இந்த 5வது சாப்டர்ல இந்த எக்லிப்ஸ், ஹைப்பர் போல அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்பிள் இட் வில் வேரி, பட் இந்த ஈஸியஸ்ட் எல்லாருக்குமே ஈஸியஸ்ட் தான். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாப்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம்னு நான் வந்து பிளான் போட்டு வச்சிருக்கேன், ஓகே? ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவா ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து தயங்காலாம் பட வேணாம், நம்ம ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ் தான். ஸோ அது ஒரு ட்ரிப் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரீகால் மாதிரி கூட கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் என்னென்னு பார்த்துக்கோங்க, இன்வர்ஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோ எக்கலான் ஃபார்ம், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில மெத்தட் இருக்குது, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இது வந்து 1.3, கிராமர்ஸ் ரூல் 1.4, காசியன் எலிமினேஷன் மெத்தட் 1.5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் வந்து பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மொத்தமே 3 சம்மு மாதிரி ஆகிடும். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் ஒரு சம், கிரேமரில் ஒரு சம், காசியனில் ஒரு சம். ஸோ இருக்கிறதுல எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, எல்லா சமும் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் அழகு 1 தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம், ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான். ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரோ இந்த சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமா நான் வந்து கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க படிச்சாலும் பாத்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி மேக்ஸை பொறுத்த மட்டும். இதே ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா கூட நம்மளால சொல்ல முடியும், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வருது, ஏன்னா ப்ராபபிலிட்டி அதுக்கெல்லாம் அதிகமா இருக்குது, அது கேட்காம கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது ரேர் தான்.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேத்ஸில் படிக்கிற சாப்டர் தெளிவாக படிச்சிருங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பிரிச்சே காட்டிட்டேன் ஈஸியஸ்ட் அதர் சாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் எல்லாமே தரவு பண்ணிடலாம், டோன்ட் வரி எப்படின்னு படிக்கிறதுன்ற டிப்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கஷ்டமான சாப்டர்ஸ்க்கும். ஓகேவா, மேக்ஸ் நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் கொஷின்ஸே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ சாப்டர் 1 மெட்டலர்ஜி உலோகவியல் இந்த பாடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓர் அண்ட் மினரல், கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கு இடையான வேறுபாடுகள். ஸோ இது நீங்களே படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ரோத் ஃப்ளாட்டேஷன் நுரை மிதப்பு முறை. தேர்டு லீச்சிங். லீச்சிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே படிக்கணும், அதுலயும் பர்டிகுலரா சயனைட் லீச்சிங் நீங்க ரொம்ப பாத்துக்கோங்க. அந்த சயனைட் லீச்சிங்ல கீழே சிமெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் பாத்துக்கோங்க. ஸோ அதாவது சயனைடு வேதி கலவுதல், அதுல ஒடுக்கி வீல் படிவாக்கல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பாத்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இது புக் பேக்ல இல்ல, பட் புக் இன்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர் ஆர் எலக்ட்ரோ ரிஃபைனிங், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எலக்ட்ரோ ரிஃபைனிங்ல நம்ம சில்வரை ரிஃபைன் பண்ணுவோம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ எப்படி கேட்டாலும் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்க்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்களோ ஸோ அதே ஆன்சர் தான் நீங்கள் இதுக்கு வந்து எழுதணும். அது மின்னார் தூய்மையாக்கல்னு தமிழில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. தென் சிக்ஸ்த் கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின், 2019 to 2020. ஸோ அந்த பேட்ச்ல வந்து இதை வந்து பப்ளிக்ல கேட்ட ஒரு கொஸ்டின். புல தூய்மையாக்கல் விளக்குக. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஒவ்வொரு ஜோன் ஜோனாக நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் மான்ஸ் ப்ராசஸ். ஸோ மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் நிக்கல் ரிஃபைனிங் நிக்கல்னு கேட்கலாம், இல்லை ஜென்ரலாக மான்ஸ் ப்ராசஸ்னு கேட்கலாம், இல்லைனா அவ்வளியூ ரிஃபைன் நிக்கல். ஸோ நிக்கலை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ், அது மான்ஸ் ப்ராசஸ். ஸோ இப்படி எப்படி ஆனாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ என்னெல்லாம் நான் வைக்கணும், மாண்டு ரிஃபைனிங்கு நிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட் வேனார்கல் மெத்தட். ஸோ வேனார்கல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட்ஸை நம்ம வந்து ரிஃபைன் பண்ணலாம், டைட்டானியம் அண்ட் ஜிர்கோனியம். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட் வச்சு நீங்கள் இன்னொன்றுக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. டைட்டானியம் ஜிர்கோனியம் தூய்மையாக்கும் வானார்கல் முறை. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது. ரோஸ்டிங்னா என்ன, அதுக்கான ரியாக்ஷன். அதே மாதிரி கால்சினேஷன்னா என்ன, அதுக்கான ரியாக்ஷன். தமிழில் சொல்லணும்னா வறுத்தல்னா என்ன, காற்றில்லா சூழலில் வறுத்தல்னா என்ன, அதுக்கான நீங்க ரியாக்ஷன் நீங்க எழுதணும், சமன்பாடு எழுதணும். ஓகேவா? 11th ஒன் ஸ்மெல்டிங் உருக்குதல் என்றால் என்ன. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் தான் உங்களுக்கு வரும். ஸோ ரோஸ்டிங்னா என்ன, கால்சினேஷன்னா என்ன, அடுத்தடுத்து ஒரு ரியாக்ஷன். அதே மாதிரி ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம் என்றால் என்ன. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா புக் பேக்கும் அடங்கும், புக் இன் சைடும் அடங்கும். ஸோ அதாவது இன்னைக்கு சேலஞ்சில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா நம்ம வந்து படிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எதெல்லாம் நியூவு, ஆல்ரெடி நம்ம 1, 4, 5, 6, 12, 13 நம்ம வந்து பார்த்தாச்சு. 1, 2 இது பார்த்தீங்கன்னா நமக்கு நியூன்னு பார்த்தீங்கன்னா 2, 10 and 11 தான். 3 கொஷின் தான் நம்ம புக் பேக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ புக் பேக்கில் நான் கொஷின் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 1, 4, 5, 6, 12, 13 நம்ம ஆல்ரெடி இந்த 12 கொஷின்ஸ்லேயே நம்ம வந்து படித்தாச்சு. ஸோ இந்த ஒரு 3 கொஷின் பிளஸ் இங்க ஒரு 12 கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இதான் படிக்க போறோம். ஸோ ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் நீங்க வருத்தப்படாதீங்க, அட்லீஸ்ட் யூ ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஸோ நம்ம ட்ரையே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதையாச்சும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 10 பக்கம் படிக்க முடியலனாலும் அந்த டைத்தில் ஒரு பக்கம் உங்களால் படிக்க முடியும். எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு பக்கம் படிக்கிறது ரொம்பவே ஒரு மேல் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய கெமிஸ்ட்ரி சேலஞ்ச். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஃபிசிக்ஸ் சேலஞ்ச். ஸோ ஃபிசிக்ஸ் சேலஞ்ச் நான் கொஸ்டின்ஸ் வாசிச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நான் லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் எல்லா சாப்டர்ஸ்க்கான 5 மார்க்ஸும் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே அப்டேட்டட் வெர்ஷன் தான், பயோட தேவையில்லை. நான் 2022க்கு ஏற்ற மாதிரி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வால்யூம் 1 மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கிறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1 ஃபைவ் மார்க்ஸ், சாப்டர் 1 5 மார்க்ஸ். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், நான் மேக்ஸ்ல அது சொன்ன பாத்தீங்களா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ அது ஒரே வீடியோவில் நம்ம 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் எல்லா கான்செப்ட், ஃபார்முலாஸ் எப்படி படிக்கணும், எப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதோட வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்ம லாஸ்டா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1 and 2 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் இருக்க 5 மார்க்ஸ் ஆக்சுவலி 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மீடியத்துக்கு நான் கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்கிறேன். எனிவே புக் பேக்கை பார்த்தா நான் கொஸ்டின் நம்பர் வந்து எடுத்தேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவும் இருக்குது. நீங்கள் கான்கோரெக்டரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 மார்க்ஸ்ன்னு போட்டிங்கனாலே நம்மளோட வீடியோ வந்து வந்துடும். 1 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, பேராமீட்டர் வித்தவுட் டைப்.
டூல பாத்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸோ அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்க வந்து பாத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ நம்ம எல்லாமே பெரிய கல்லாம் நம்ம வந்து டார்கெட் பண்றோம். ஸோ அப்போதான் வந்து எளிமையா நம்ம வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்மே நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்குனதுக்கு வந்து நன்றி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் ஃபுல்லாக முடியலனாலும் அட்லீஸ்ட் இப்போ டே ஒன்னா அந்த டே ஒன்னை முடிச்சுட்டு நீங்கள் டே டூக்கு போங்க. ஸோ ஜஸ்ட் லைக் த டே ஒன்னே முடிக்காமல் டே டூக்கு போகாதீங்க, கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேலஞ்சை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.